தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இந்து அமைப்பினர் நடத்திய ஒரு கூட்டத்தில் வந்து அர்ஜுன் சம்பத், கஸ்தூரி, உமா ஆனந்த் போன்றவர்கள்லாம் வந்து பேசிய பேச்சு என்பது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஊடகவியலாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கஸ்தூரி அவர்கள் வந்து தெலுங்குகள் வந்து அவங்கள தமிழர்கள்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள் வந்து தமிழர்கள்னு கிளைம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அது எங்களை தமிழர்களாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருத்தங்களை தமிழர்களா இல்லையா அப்படிங்கிறது ஏற்றுக்கிறது எதில் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய அரசியல் சமூக கருத்து நிலையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எழுச்சி எது அப்படின்னா, 1938 வந்து மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை பிராமணர்கள் கலந்து கொண்டாங்க? தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய எல்லாருமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எதுக்காக? இந்திக்கு பதிலாக தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஏன் ஒரு பிராமணர் கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரல? அன்னைக்கு தோங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், இப்போ நீட்டு பிரச்சனை வரைக்கும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு போராட்டங்களில், தமிழர்களுடைய வாழ்வியல், மொழி, அரசியல் போராட்டங்களில் ஒரு போராட்டங்களில் கூட பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் காவேரி பிரச்சனை எடுத்துங்க, இல்லை ரெண்டாம் முறையாக வந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டெர்லைட் போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஈழ போராட்டமாக இருக்கட்டும். 2009 ஈழத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சுல்ல, எத்தனையோ தமிழர்கள் இறங்கி போராடினாங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லோரும் இறங்கி போராடினாங்க, ஆனால் ஒரு பிராமணர் கூட இறங்கி போராடலையே. தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல் சிக்கல்களில் எதுலேயுமே பிராமணர்கள் இறங்கி போராட்டமே பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி பிராமணர்கள் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஒரு குழு போய் உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது எந்த அருகதி இருக்குது? இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழருடைய கடந்த 100 கால வரலாற்றில் ரொம்ப வெகுஜனமாக நடந்த போராட்டம். இந்திய போராட்டத்துக்கு பிறகு நடந்த அதிக மக்கள் பங்கெடுத்த போராட்டம். அது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, அது உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கெடுத்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று. அந்த போராட்டத்தில் எத்தனை பிராமணர்கள் வந்தாங்க, அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்களா? அது வரைக்கும் எங்கள் காவிரியில் தண்ணி வரல, பாதிக்கப்படுறது யார்? இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்துக்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. எல்லோரும் இறங்கி போராடித்தான் இருக்காங்க, ஏன் பிராமணர்கள் வந்து இறங்கி போராடல? இது வரைக்கும் ஏதாவது ஒரு காவிரி பிரச்சனை போராட்டத்தில் பிராமணர்களை பார்த்தது உண்டா? வரவே மாட்டாங்க. நமக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்குது. எதுக்கு அப்படின்னா, தமிழ் வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய நிதியை. சமஸ்கிருதத்துக்கு 1075 கோடி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு 29 கோடி ஒதுக்குறாங்க. சமஸ்கிருதத்துக்கு ஏன் இவ்வளோ ஒதுக்குறீங்க? ஒதுக்காதீங்க பணத்தை, தமிழுக்கு ஒதுக்குங்கன்னு எந்த பிராமணர் வந்து பேசுகிறாரு? இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் தான் பேசுது, இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் தான் பேசுகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கம் தானே பேசுது. எந்த பிராமணர் இப்போ பேச மாட்டேங்கிறாங்கல்ல? அப்போ எந்த வகையில் நீங்கள் உங்களை பிராமணர், நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு தமிழ் இருக்கக்கூடாது, சமஸ்கிருதம் இருக்கணும். ஏன்னா தமிழ் நீச பாசம், சமஸ்கிருத புனித பாசம். உங்களுடைய கலாச்சார பண்பாடு, அதாவது சாதி, வர்ணாசிரம, சனாதன படிக்கட்டை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் தமிழனுடைய அடிப்படை தத்துவ மையில் என்ன சொல்லுது? எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் கேட்டால் நாங்கள் தமிழருக்கு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வர்ணாசிரமத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி உங்களை தமிழரை எடுத்துக்குவாங்க? இங்கே வந்து நீ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணாலும் வந்திருக்கலாம், பார்ப்பனியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம், ஆனால் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழனுடைய சிந்தனை, தமிழனுடைய மொழி எதையுமே பார்ப்பனியம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்ப்பனியம் தொடர்ச்சியாக அதை அழிக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் திராவிட இயக்கமாக இருக்கட்டும், இல்லை மற்ற மொழி பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், மலையாளம் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஏன் பிரிட்டிஷ்காரன் கூட இந்த மண்ணுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு வந்தப்போ இந்த மொழியை கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அது வீரமா முனிவர் கண்ணீர் விட்டு இந்த மொழி, இந்த மொழியின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு கொண்டார் இல்லையா? இந்த மொழிக்கு அவ்வளோ பெரிய ஜனநாயகத்தன்மை இருக்குது. இந்த மொழியை நேசிக்கக்கூடிய எல்லாத்தையும் தன் இனமாக ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த மொழிக்கு இருக்குது. நம்ம கால்டுவெல் இங்கே வந்தப்போ மிகப்பெரிய ஆய்வு பண்ணி தென்னிந்திய மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் சப்மிட் பண்ணுறாரு இல்லையா? சவுத் இண்டியன் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்ங்கிறாருல்ல, அது எப்படி நடந்துச்சு? அவரால் இவ்வளோ பெரிய ஆய்வை ஏன் பண்ண முடிஞ்சுது? இந்த மொழியினுடைய வளமை அவரை ஈர்த்தது. அவர் ஒரு தமிழர் தான், வீரமாமுனிவரும் தமிழர் தான். இந்த மொழியால் யாரெல்லாம் ஈர்க்கப்படுகிறார்களோ, இந்த மொழி யாராரையெல்லாம் உள்வாங்கிக்குதோ, அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஆய்வு பண்ணுற மாதிரி தொல்லியல் துறையில் பல மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கீழடி இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டுருக்கு. எங்கே நீங்கள் ஹராப்பன் சிவிலைசேஷன், அதாவது சிந்து வழி நாகரிகமே தமிழர் நாகரிகம், அங்கே கிடச்சிருக்கக்கூடிய எழுத்து வடிவங்கள் தமிழர்களுக்கு தொடர்பு இருக்குது, அதாவது திராவிட மொழிகளுக்கு தொடர்பு இருக்குன்னு ஆய்வுகள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகார சக்தியும் தமிழர்களுக்கான தனித்துவமான வரலாறையும் மெய்யலையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே நடக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. ஏற்கனவே அந்த அந்த ரிசர்ச் பண்ண முக்கியமான, அதாவது கீழடி ரிசர்ச் பண்ண
முக்கியமான ஆய்வாளரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ தமிழ் வரலாறு, தமிழ் ஐடென்டிட்டியை மறுக்கிற வேலை யார் செய்கிறான்? திராவிட இயக்கட்சி தானே. இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் தான் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து கீழடியை கண்டுபிடிச்சப்போ கொண்டாடி தீர்த்தது யார்? ஒரு புத்தக கண்காட்சி, 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில் கீழடி மாதிரியே செட்டப் போட்டு கீழடியில் கிடைச்ச ஆய்வு குறித்து பல மொழிகளில், எனக்கு தெரிஞ்சு 13 மொழிகள் நினைக்கிறேன், 13 மொழிகளில் ஆர்க்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடுனுடைய ஆர்க்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. இந்திய வரலாறுலேயே, ஏன் உலக வரலாறுலேயே ஒரு நாகரிகத்தினுடைய ஆர்க்காலஜிக்கல் ரிப்போர்ட்டை இத்தனை மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வெகு மக்களுக்கு அள்ளி கொடுத்தது வந்து தமிழ்நாடு அரசு தான். நாம் அதை வரவேற்கிறோம். நீங்கள் அதை ஏற்கிறீங்களா? கீழடி வந்து தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம், நீங்கள் ஏற்கிறீங்களா? ஏற்க மாட்டேங்கிறீங்களே. தமிழ் தொன்மையான மொழினாவே நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீங்க. தமிழ் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இந்துக்களுக்கெல்லாம் தலைவர், இந்துக்களுக்கெல்லாம் புனிதர் சங்கராச்சாரியார்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் தமிழ் தாய் வாழ்த்து எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் நீசவாசின்னு சொல்கிறாங்க. பிராமணர் அல்லாத அனைத்து மக்களும், அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிராமணர் அல்லாத அனைவரும் தமிழை போற்றி கொண்டாடுகிறார்கள். தமிழுக்காக உயிர் நீத்தவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு சிம்பிளான விஷயம், நீங்கள் வந்து தூத்துக்குடி போராட்டத்தில் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க, அதில் தமிழ் தமிழர் அல்லாத எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து தமிழ் தமிழர் அல்லாத என்ன தமிழ்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பிராமணராக இருக்கிறதுனால அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, மொழி நிலைப்பாடு, கருத்தியல் நிலைப்பாடுகள் தான். அவங்கள்ட்ட ஒரு ஒரு பிற்போக்குத்தனம் இருக்குது. இந்த சனாதன கட்டமைப்பை அப்படியே பாதுகாத்துக்கணும், பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அது வந்து வட இந்திய ஆரிய மரபு, அந்த ரிக்வேத மரபு, அந்த ஆரிய ரிக்வேத மரபை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆரிய ரிக்வேத மரபுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரிக்வேதம் தமிழ்நாட்டில் எழுதப்படலை, ஆரியருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, வேத நாகரீகத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் வேத நாகரீகம், ரிக்வேதம், அதே மாதிரி மகாபாரதம், அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை, இதெல்லாம் தான் தங்களுடைய புனித நூலாக கருதக்கூடிய பிராமணர்களை எப்படி தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? திருக்குறள் யாராருக்கெல்லாம் தலையாய நூலாக இருக்கோ அவங்க தமிழர்கள். திருக்குறளை கொண்டாடுங்க. திருக்குறளுக்கு ஏன் நீங்கள் காவி அடிக்கிறீங்க? திருக்குறளுக்கு காவி அடிக்கிற வேலை யார் பார்க்குறது? பிராமணர்கள் தானே பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தானே பார்க்குது. இதே இந்து முன்னணி தான் இந்த வேலையை பார்க்குது. ஏன் வந்து இப்போ வள்ளுவராகவே ஏற்றுக்க உங்களால் முடிய மாட்டேங்குது? அவர் ஒரு காவிச்சாயம் பூசி அவர் ஒரு ஆரியராக ஒரு பிராமணராக காமிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கேருந்து வருது? ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஐடென்டிட்டியை அழிக்கிறதும், தமிழ் மொழியை அழிக்கிறதும், தமிழ் கலாச்சார பண்பாடு வரலாறு அழிக்கிற வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகார வர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்கள ஒருபோதும் தமிழராலாம் ஏற்றுக்கலாம் முடியாது. இந்த மண்ணில் வந்து இந்த மொழி, இந்த மக்கள், இந்த வரலாறை நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் தமிழர்கள் தான். அதை நேசிக்காத எல்லாரும் தமிழர்கள் தான். இது வந்து இப்போ பாஜகவினரே வந்து அதுக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து தெலுங்கர்கள் குறித்து பேசியது தான் அந்த சர்ச்சை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த சர்ச்சை வந்து காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழுக்களால் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக வந்து கஸ்தூரி பேசியிருக்காங்க. அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. அந்த மக்களினுடைய ஒரு ஒரு பிரதிபலிப்பாக தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து பிராமணர்களை வந்து அந்நியப்படுத்துது அப்படிங்கிற ஒரு சீமானுடைய கருத்து இருக்கு இல்லையா? சீமானுடைய கருத்து, இந்த தமிழ் தேசியம் பேசுகிற அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபாசிச இனவாத பேசுவாங்க இல்லையா, அந்த தமிழ் தேசியத்தினுடைய கூறு அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது தமிழ் தேசியம் கிடையாது. முதல்ல ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் பேசுகிறதே தமிழ் தேசியம் கிடையாது. ஸோ அந்த கருத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன் பின்னாடி மற்ற ஜாதி சங்கங்கள், நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் என்னென்ன ஜாதி சார்ந்தவங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். ஸோ ஒரு ஒரு இன்னும் பெரியார் பாஷையில் சொன்னால், சூத்திர சமூகத்தை சார்ந்தவர்களை, நாம் சூத்திர சமூகம்னு ஏற்றுக்கல, ஆனால் மனு தர்மம் சூத்திர சமூகத்தை சார்ந்த ஒரு கூட்டத்தை பிராமணர்கள் தனக்கான ஆட்களாக கொண்டு வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஆபத்து தொடர்ச்சியை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும், தமிழர்களை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டத்தில் பேசின உமானந்த் அப்படிங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பார்ப்பன சமூகத்திலேருந்து வந்த ஒரு லேடி பேசுகிறாங்க. பெரியாருங்கிற இல்லை ஈரோட்டு வெங்காயம் எதுவும் வந்து ஜாதியெல்லாம் ஒழிக்கல, ஜாதி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சாதி, சாதி குறித்து, சாதியத்தை பாதுகாக்கக்கூடிய பிராமணியம் குறித்து, அதாவது பார்ப்பனியம் குறித்து பேசுனா, அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த சாதி கட்டமைப்பால் மிக மோசமாக சுரண்டப்பட்டு காலங்காலமாக கல்வி அறிவு இல்லாத சூத்திர சமூகத்தை சார்ந்த மக்களையே கூட்டு கொண்டு உட்கார வச்சு ஒரு புது பாலிடிக்ஸ் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தெலுங்கு பாலிடிக்ஸு அப்படிங்கிறத வந்து அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு நம்ம வரலாறை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இதுகளுடைய தந்தை அமைப்பாக இருக்கக்கூடிய, தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய, திருப்பி சொல்லிடுறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவினுடைய இல்லை அதிமுகவினுடைய தாய் அமைப்பு எது அப்படின்னா திராவிட கழகம் தான். ஸோ எம்ஜிஆரும் க
கலைஞராக இருந்தாலும் சரி அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தீக்கால் இருந்தால் வர்றாங்க. தீக்காவினுடைய தாய் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி தான். நீதிக்கட்சி தான் பெரும்பாடு திராவிட கழகமாக மாறுது. இந்த நீதிக்கட்சியை உருவாக்குனது யார்? நீதிக்கட்சியினுடைய ஃபவுண்டர் யார்? நடேசனார் இருக்கார், டிஎம் நாயர் இருக்காங்க, பிட்டி தயாரார் இருக்காங்க. இந்த மூணு பேர் தான் ஃபவுண்டிங் ஸ்டோன் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருந்த தமிழர், மலையாளி, தெலுங்கு பேசக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது தான் நீதிக்கட்சி. இந்த நீதிக்கட்சி உருவாகிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே, குறிப்பாக 1912களிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நடேசனார் வந்து திராவிட மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை இங்கே உருவாக்குறார். எங்கே? சென்னையில் திருவள்ளிக்கேணியில் உருவாக்குறார். எதுக்காக அந்த சங்கத்தை அவர் உருவாக்குறார் அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் இங்கே படிக்கிறதுக்கு போதிய வசதிகள் இல்லை, ஹாஸ்டல் விடுதிகளில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை தங்க வைக்கிறதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது, உணவருந்திற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது, தண்ணி குடிக்க பல கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் இன்றைக்கி போராட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அந்த ஜாதியை சார்ந்த மாணவர்கள் அவங்களுடைய முன்னோர்களை கல்விக்கூடங்களில் உணவருந்திற்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் அனுமதிக்கல பிராமணர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு விடுதியை உருவாக்கியவர் நடேசனார். 1912 உருவாக்குறார். அது ஒரு மைல்கல் தமிழக அரசியலில், தென்னிந்திய அரசியலில், திராவிட அரசியலில். அதனுடைய ஒரு நீட்சி தான் நீதிக்கட்சி உருவாகுது. நீதிக்கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா 1916 எத்ராஜல முதலியார் வீட்டில் உட்கார்ந்து நடேசனாரும் டிஎம் நாயரும் அதே மாதிரி தியாகராயரும் உட்கார்ந்து நீதிக்கட்சியை உருவாக்குறாங்க. நீதிக்கட்சி உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தேவை என்ன? வெறும் பிராமண வெறுப்பா, வெறும் பார்ப்பன வெறுப்பா? கிடையாது. 1981 இருக்கட்டும், 1901 இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளில் எத்தனை பேர் பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதார் எத்தனை பேர்னு பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். 1913 மிக முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, 128 மாவட்ட முனிசிப்புகளில் 93 பேர் பிராமணர்கள். நீங்கள் இது மாதிரி அன்னைக்கு இருந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், வருவாய்த்துறை அமைச்சகம், அதாவது வருவாய்த்துறை அமைச்சகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெப்டி கலெக்டர்ஸு கலெக்டர்ஸாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த இந்துக்கள், அதாவது இந்து பிராமணர்கள், பிராமணர் அல்லாத இந்துக்கள், இது எல்லா கணக்கு வழக்கையும் எடுத்து மொத்தமாக அன்னைக்கு இருந்த நடேசனாரும் டிஎம் நாயரும் தியாகராயரும் எல்லாரும் உட்கார்ந்து பார்க்குறாங்க. ஒட்டு மொத்தமாகவே பார்த்தா இந்தியா, குறிப்பாக தென்னிந்தியா சமூகத்தை மூணாக தான் கிளாசிஃபை ஆகுது, அதாவது இந்து சமூகத்தை. ஒன்று பிராமணர்கள், பிராமணர் அல்லாத இந்துக்கள், இன்னொன்று தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இது வந்து அந்த காலத்திலிருந்து கேட்டகரி, இன்றைக்கி தலித் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மூணு கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாகுது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, சட்டமன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், அரசு வேலை பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது இந்த மூணு கிளாசிஃபிகேஷனில் பார்க்குறாங்க. இந்த மூணு கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய எல்லா பிரதிநிதித்துவமே பார்ப்பனர்களாகவே இருக்குது. ஸோ அப்போ இங்கே நான் பிராமின்ஸுக்கு எந்த ரெப்ரஸன்டேஷனுமே இல்லை அப்படின்னு, இங்கிருந்த தமிழர்களுக்கும் ரெப்ரஸன்டேஷன் இல்லை, மலையாளிகளுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் தென்னிந்தியா நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பிற்பாடு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் மாறப்படுது. பேர் மாறலை, ஜஸ்டிஸ் பத்திரிகையின் பேரலால் அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பின்னைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள், அதாவது தென்னிந்தியாவையே மெட்ராஸ் பிரசிடென்சியை 17 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த 17 ஆண்டுகால ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கான எல்லா அடித்தளத்தையும் போட்டு கொடுத்தது. 1921 யார் பார்ப்பனர் அல்லாரார் அப்படிங்கிற தீர்மானத்தை நடேசனார் கொண்டு வர்றார். 1921 நீதிக்கட்சி ஆட்சி காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனுக்கான ஜிஓ வரப்படுது. பிற்பாடு 1928 தான் சுப்ராயன் பேரில் தான் அது சட்டமாக மாற்றப்படுது. ஒரு 12 போஸ்ட்டு அரசு பதவி வருது அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இத்தனை சதவீதம், தலித் மக்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 1927-28 தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டாச்சு. 1935 தான் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டமே வருது. அதுக்கு முன்னாடியே இங்கே பல வேலைகள் நடந்திருக்கு இங்கே தமிழ்நாட்டில். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிட இயக்கம் தான். ஆனால் இந்த திராவிட இயக்கம் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அனைத்து இந்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இந்துக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றின எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டு இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு தெலுங்கு அமைப்பு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்களோ அதே கதை இப்படி பேசுகிறாங்க. இந்த சதி இன்னைக்கு நேற்று நடக்கலை. பிராமணர் அல்லாதார் இங்கே உட்கார்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கும் போதே காங்கிரஸுக்கு உள்ளே இருந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. யாரை வச்சு அப்படின்னா நான் பிராமின்ஸ் எல்லாத்தையும் வச்சு சென்னை மாகாண சங்கத்தை உருவாக்குறாங்க. எதுக்கு? நீதிக்கட்சிக்கு போட்டியாக காங்கிரஸுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டு அது தோல்வி அடைஞ்சி
அது உருவாக்குனது யார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த கஸ்தூரி ரங்கையர் இல்லை வந்து சத்தியமூர்த்தி ஐயர் அப்படின்னு இது மாதிரி எல்லாம் பிராமணர்களை சேர்ந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்போது இன்னைக்கு கஸ்தூரி பேசுறது வந்து இன்னைக்கு பேசலை, இது ஒரு 100 ஆண்டு கால அரசியலில் சீமான் மாதிரியான தற்கூரிகள் இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரம் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு திராவிட இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு தெலுங்கு இயக்கம், திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் 1921 நீதிக்கட்சி ஆட்சியை பிடிக்குது, 1937 வரைக்கும் நீதிக்கட்சி இருக்குது. இந்த 17 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சாதனைகளை எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும் திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு தமிழர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு. நம்மளாம் ரிசர்வேஷன் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், 1921 வந்துருச்சு, அப்பயும் தீர்மானம் போட்டாங்க, 28 தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற மொழி ஆதி திராவிடர் அப்படிங்கக்கூடிய பேர் அதுவும் 1921 நீதிக்கட்சி கொண்டு வந்தது. இன்றைக்கி இவங்க கூட்டம் போட்டு பேசுகிறாங்க இல்லையா அறநிலைத்துறை ஆபத்து அப்படின்னு, அறநிலைத்துறை யார் கொண்டு வந்தா 1925 நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்பட்டது, பிராமணர்கள் கோயில் நிலங்களை சுரண்டுறாங்க, லட்சக்கணக்கான ஏக்கரா வந்து கோயில் நிலங்கள் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கோயில் சொத்துக்கள் வந்து அது வந்து வாடகை வாங்குறதா இருந்தாலும் சரி வரி வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை குத்தகை வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லா பணத்தையும் மொத்தமாக அவங்க வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி சிதம்பரம் கோயில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு தான் அன்னைக்கே அறநிலைத்துறை சட்டத்தை கொண்டு வந்து அறநிலைத்துறை உருவாக்குனது நீதிக்கட்சி. அது பிற்பாடு காங்கிரஸ் காலகட்டத்தில் காமராஜர் காலகட்டத்தில் அது இன்னும் பலப்படுத்தப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு இது படிப்படியாக பலப்படுத்தப்பட்டு இன்றைக்கி வந்து அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம், அனைத்து சாதி அர்ச்சகர்னு நம்ம சொல்கிறோம். நாம் இந்துக்கள் தானே போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க பிராமணர்களுக்கு ஆதரவு, அந்த இந்துக்களை பார்த்து கேட்குறோம், அனைத்து இந்துக்களுக்கும் பூஜை பண்ணுறதுக்கான அதாவது கருவறைகள் நுழையிறதுக்கான உரிமையை இந்த அரசாங்கம் தான் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கு. பிராமணர்கள் ஏற்றுக்கிறாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் பாருங்கள், சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டா தான் மருத்துவ படிப்புன்னு சொல்லி கொண்டு வந்தது பிராமணர்கள் தான், அதை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொல்லி அதை தூக்கி எறிஞ்சது யார் அப்படின்னா நீதி கட்சிதான். நீதி கட்சி யாருடைய கட்சி, அனைத்து இந்துக்களுக்கான கட்சி தானது, எல்லா இந்துக்களையும் தான் அதை காப்பாத்துச்சு. ஸோ அப்போ இவங்க தொடர்ச்சியாக ஒரு பொய்யான ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டு இருக்காங்க, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேரமாக இருந்தாலும் சரி அன்னைக்கு பச்சையப்பன் காலேஜில் சேரமாக இருந்தாலும் சரி இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையுமே ஒரு குழு இருக்கும், மாணவர்களை தேர்வு செய்கிறதுக்கான குழு. இந்த குழுவை கொண்டு வந்தது நீதி கட்சி தான். ஏன்னா இந்த குழு உருவாக்குறதுக்கு முன்னாடி பிராமண மாணவர்களும் தான் இவங்க வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பிராமின்ஸுக்கான அரசியல் பொருளாதார சமூக விடுதலையையும் உரிமையையும் திராவிட இயக்கம் தான் உருவாக்கியிருக்கு. இந்த முன்னோடியான திராவிட இயக்கத்தை தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடிய தெலுங்கு சமூகத்தினுடையது இது ஒரு விதமான ஆக்கிரமிப்பு அப்படின்னு தொடர் பிரச்சாரத்தை ஒரு வெறுப்பை பிராமணர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய உச்சபட்சமான விஷயம் இன்னைக்கு வந்து நிற்குது. ஸோ இது இந்த பிரச்சாரத்தில் இது மாதிரியான பிராமணர்கள் வந்து பிராமணர் அல்லாத சூத்திர சமூகத்திலிருந்து வரக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஜாதி கட்சியை சார்ந்த ஆட்களை ஒன்று திரட்டி கொண்டு தான் அவங்க கையை பிடிச்சி அவங்க கண்ணை குத்த வைக்கிறது பிராமணர் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று போட்ட கூட்டமே அதுதான், கூட்டத்தினுடைய நோக்கமே அதுதான். இங்கே இருக்கக்கூடிய காலங்காலமாக கல்வி கற்க முடியாது, கோயில் தெருக்களில் நட முடியாது, கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது, ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாது, இது மாதிரியான எந்த அதிகாரமே இல்லாமல் எந்த உரிமையுமே இல்லாமல் வாழ்ந்த மக்களை இந்த திராவிட இயக்கம் எல்லா உரிமைகளுக்கான துவக்க புள்ளியாக உருவாக்கியிருக்கு. எல்லாம் அடைஞ்சிட்டோம்னா எல்லாம் அடையலை, எல்லாமே எல்லா காலத்திலும் அடைய முடியாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 2000-3000 வருஷம். ஜாதியை ஒரு 100 வருஷத்தில் அழிச்சிட முடியாது. பெரியாரும் அம்பேத்கர் வந்திருக்கலாம், தெருத்தருவாக பேசியிருக்கலாம், போராடி இருக்கலாம், இன்னொரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் ஆகும் இதை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்லுது, ஈரோட்டு வெங்காயத்தால் ஜாதியை ஒழிக்க முடியல, ஜாதி இருக்குது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஜாதி வேணும், ஜாதி இருந்தால் தான் அவங்க பிராமணர்கள், ஜாதி ஒழிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க பிராமணர்கள் இல்லை. பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்தது யார், இந்த திராவிட இயக்கம் தான் பேருக்கு பின்னாடி ஜாதியை நீக்குச்சு. 1923 சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்கணும்னு தீர்மானம் போட்டார். அனைத்து இந்து பெண்களுக்கும் சொத்துல உரிமை வேணும் சட்டம் போட்டதை தீர்மானம் போட்டது யார், இதே சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தான் பெரியார் போட்டார். இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துருச்சா, 1989 நடைமுறைக்கு வருது. ஸோ அப்போது திராவிட இயக்கம் அப்படிங்கிறது, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது இது தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்குமான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை இருட்டடிப்பு செய்கிற மாதிரி தொடர்ச்சியாக அந்த பிராமணர்கள் இன்றைக்கி வந்து கஸ்தூரி பேசுகிறாங்க. இதை காலங்காலமாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவங்க தொடர்ச்சியாக இப்போ கல்கி ஆரம்பித்து, கல்கி காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத இந்துக்களை தமிழர்கள் நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி பிராமணர்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு, பிராமணர்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு இது மாதிரியான சூழ்ச்சி வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது முறியடிக்கப்படணும்.
இன்னைக்கு வந்து பாஜக காரனே சொல்லிட்டான் இது வந்து தப்பு அப்படின்னு. ஏன்னா பாஜகவுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசுகிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் தமிழ் மேலே அக்கறையானா அக்கறை கிடையாது. சிம்பிளான கேள்வி, 1936-37 ராஜகோபாலாச்சாரியா இங்கே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில், அதை எதிர்த்து போராடியது யார்? திராவிட இயக்கம், பெரியாரும் சுயமரியாதை இயக்கம் தானே. இது மட்டும் இல்லாமல் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது யார்? ராஜகோபாலாச்சாரியா தான் கொண்டு வந்தார். அதை எதிர்த்து எக்கச்சக்கமான மக்கள் நடு ரோட்டில் இறங்கி பெரும் போராட்டத்தை நடத்துனாங்கல்ல, அந்த பெரும் போராட்டத்தில் எந்த மக்கள் பங்கு பெற்றாங்க? தமிழர்கள் இருந்தாங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க இருந்தாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி நடந்துச்சு. திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணமாக மக்கள் வந்திருக்காங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடைப்பயணத்தையும் துவங்கி தமிழ்நாடு முழுக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி வந்துச்சு இல்லையா. அந்த இந்திய ஒழிப்பு போராட்டத்தில் இந்திய ஒழிச்சிட்டு தெலுங்கு பேசணும்னா சொன்னாங்க, இல்லை இந்திய ஒழிச்சிட்டு மலையாளம் பேசணும்னா சொன்னாங்க, இந்திய ஒழிச்சிட்டு தமிழை தான் பேசணும்னு சொன்னாங்க. இந்தி உள்ளே வரக்கூடாது, வந்தால் தமிழ் கெட்டு போயிடும், தமிழ் ஆட்சி மொழியாக வரணும் தானே. அன்னைக்கு இருந்த சுயமரியா இயக்கம், திராவிட கழகம் பேச்சு இங்கே எங்கே தெலுங்கு வந்துச்சு? யார் இவங்க சொல்கிற மாதிரியா? நம்ம கஸ்தூரி சொல்கிற மாதிரி இவங்க சமஸ்கிருதத்தை புனித மொழியாக ஏற்றுக்குவாங்க, தமிழை நீசபாசிம்பாங்க, தமிழ் தாய் வாழ்த்து அவங்க பாடமாட்டாங்க, கோயிலுக்குள்ளே தமிழ் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக கூடாதுன்னு நினைப்பாங்க, ஜாதி படிநிலையே இல்லாமல் பேருக்கு பின்னாடி ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இந்துக்களும் நினச்சா பேருக்கு பின்னாடி ஜாதி படந்தவங்க நினைப்பாங்க. இவங்க எந்த வகையிலும் தமிழ் கலாச்சார பண்பாட்டோடு ஒட்டினவங்க கிடையாது. தமிழனுடைய சங்க தொல்காப்பியம் காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர்கள் அப்படிங்கிற வாக்கியம் கிடையாது, அவங்களுக்கான ரோல் இந்த சமூகத்தில் கிடையாது. இவங்களே ஒரு வந்தேரிகள் தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி கைபர் கணவாயில் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க. இவங்க வந்தவங்க சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் ஆரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து திணிச்சவங்க. தமிழனுக்கு கோயில் மரபு, உள்ளே வந்த ஆரியருக்கு கோயில் மரபு கிடையாது. அவங்க யாக வளர்த்துற மரபு அவங்க. தமிழன் நீரை வழிபடக்கூடியவன், திராவிடன் நீரை வழிபடக்கூடியவன், அவங்க நெருப்பை வழிபடக்கூடிய அடிப்படையில் இங்கே ஒரு மிகப்பெரிய கலாச்சார ஆக்கிரமிப்பை செஞ்சது யாரு? இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களும் ஆரியர்களும் தான். இன்றைக்கி இந்த அம்மா வந்து பேசுகிறாங்களே, சமஸ்கிருத தூக்கி எரிஞ்சுட்டு தமிழ் தான் கோயில் அர்ச்சனை மொழின்னு சொல்ல சொல்லுங்க மக்களை. அந்த அம்மாவை நாமெல்லாம் தமிழர்கள் அப்படி அந்த அம்மா பேசுதில்ல. நான் அந்த அம்மாவை கேட்குறேன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாமே பூணலை கழட்டிருங்க பார்க்கலாம், தமிழை எந்த காலத்தில் பூணல் போட்டான்? கழட்டு. வர்ணாசிரமத்துக்கு தமிழனுக்கு என்ன தொடர்பு இருக்குது? அப்போ நீ அந்த விஷயத்தில் வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுவேன், உனக்கு சனாதன முக்கியம், ஏன்னா நீ பிராமண உயர்வு சாதியை பார்ப்ப, அந்த உயர் சாதியில் போய் உட்காந்துக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பார்க்குற அப்படின்னு கேள்வி எழுப்புனா நீ தமிழ் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு எல்லாத்தையுமே திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 100 ஆண்டு காலம் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இந்த அளவுக்கு சம உரிமை பெற்று வாழ்றதுக்கான அடிப்படை காரணம் திராவிட இயக்கம் தான். கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து இப்போ பாஜகவே வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னாலும், ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி என்னை வந்து வந்தேறின்னு சொல்லலாம், நானும் தமிழர்ன்றதே அவங்க வந்து கோட் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழ் தேசிய பார்வையில் யாருமே வந்தேறிகள்லாம் கிடையாது. தமிழ் தேசிய பார்வையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடை அழிக்கக்கூடிய எந்த சக்தி வந்தாலும் அதுதான் வந்தேறி சக்தி. நீங்கள் வந்து ஆரியம் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் சமஸ்கிருதம் உள்ளே வருது, தமிழ் மொழி அழிபடுது. தமிழ் இலக்கியங்களில் வந்து அது வரைக்கும் அக வாழ்க்கையை பாடிக்கிட்டு இருந்தது, அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த வாழ்க்கையும் காதலையும் குடும்ப வாழ்க்கையும் தலைவன் தலைவி உறவை பாடிக்கிட்டு இருந்தது, பக்தி இலக்கியமாக மாறி ஒரு பெரிய ஒரு ஆரியமயமாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வழிபாடு கோயில் முறைகள் எல்லாமே ஆரிய பிடிப்புக்குள்ளே போயிருக்கு. நியாயப்படி பார்த்தா வந்தேரிகள் அப்படிங்கிறது இங்கே வந்து பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய ஆக்கிரமிப்பு தான். அது ஆரியர் தான் செஞ்சாங்க, இன்றைக்கு வரைக்கும் தான் செய்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கோயிலில் சமஸ்கிருதம் தானே இருக்கணுங்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் நீ பகவத்கீதை தான் படிக்கணுங்கிறாங்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் நீ மகாபாரத் தான் படிக்கணும், யார் சொல்கிறது? இதெல்லாம் பிராமணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பார்ப்பனிய சக்தி தான் சொல்லிட்டு இருக்குது, இவங்களுடைய ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதை மற்ற எந்த சக்தியும் சொல்லலை. இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை நோக்கி நகர்த்திட்டு தான் ஒரு பெரிய புனிதர் அப்படின்னு காமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசியல். இது அர்ஜுன் சம்பத்துக்கெல்லாம் ஒரு பொட்டு அறிவே கிடையாது. அவன் எதுவும் படிக்கவும் மாட்டாங்க, எதுவும் தெரியவும் தெரியாது. ஒரு சுயநல அரசியல் பார்ப்பனர்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு, ஆர்எஸ்எஸ் காரன்ட்ட போய் நின்றுக்கிட்டு ஒரு வீட்டு வாங்குறதுக்காக இல்லை ஒரு காசு வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த இந்து மக்களையும் அடமான வைக்கிற வேலையை யார் செய்கிறது? இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் பற்றெல்லாம் கிடையாது. தமிழ் பற்று இருந்தால் உனக்கு கொஞ்சமாக தமிழ் பற்று இருந்தால் போய் பார்ப்பனர்களோட போய் நீ கை கொடுத்து நிற்பியா? சமஸ்கிருதம் தான் புனித மொழின்னு சொல்கிறான், கோயிலுக்குள்ளே தமிழனை வரக்கூடாதுன்னு சொல்கிறான், தெருக்களில் கோயில் தமிழன் நடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த சக்திகளோட போய் நின்றுருக்கு, கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா? மூளை இருந்தால் போய் இப்படி ஒரு சக்திகளோட போய் நிற்பாரான்னு கேட்குறேன். அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு சுயநலம் இருக்குது, காசு சம்பாதிக்கணும், இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும். அவங்களுக்கு தமிழன் மேலெலாம் அக்கறை கிடையாது.
தமிழர் மேல இந்த பார்ப்பனியத்துக்கோ ஆரியத்துக்கோ ஒருபோதும் அக்கறை இருந்தது கிடையாது. காலங்காலமாக தமிழர்களை அழித்து ஒழித்தது இந்த ஆரிய சக்தி தான். இப்போ இந்த கண்டனம் கூட தெலுங்கர்களை வந்து அவதூறாக பேசிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கண்டனமே கூட. ஆனால் இந்த கூட்டம் எதுக்கு நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து இப்போ எப்படி ஒடுக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா வந்து பார்ட்னர்களுக்கும் வந்து ஒரு சட்டம் தேவை, பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக. அதாவது நீங்கள் அது பார்க்கும்போது நம்ம காமெடியாக இருக்குது. பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு, அதாவது சமூக படிநிலை சாதி இருக்குங்கிறார் அந்த மாதிரி தான் பேசுது. சாதியில் நாங்கள் தான் உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பேசுது. உயர்ந்த இடத்துல நீ சாதியில் இருக்க நீ சொல்ல உனக்கு என்ன பாதுகாப்பு? இங்கே பார்ப்பனியம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது, பார்ப்பனியம் சமத்துவ எதிராக இருக்குது அப்படிங்கிற குரலை பேசினாவே உடனே பிராமணர்களை பேசினதா அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்ப்பனியம் யாரெல்லாம் பார்ப்பனியத்தை கடைபிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிராமணியத்தை கடைபிடிக்கிறாங்களோ அது ஒரு சித்தாந்தம். அது மனிதர்களை சமத்துவத்தை நோக்கி தள்ளாமல் மனிதர்களை பிளவை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம். இதை அம்பேத்கர் சொல்கிறார். கொஞ்சம் அறிவு இருந்தால் அம்பேத்கரை படிக்க சொல்லணும். அம்பேத்கர் அத்தனை புத்தகம் எழுதியிருக்கார். இந்தியாவில் சாதிகள், சாதியை அழித்தொழித்தல், இந்து நாகரிகம் நயவஞ்சகமா எழுதியிருக்கார் புத்தகத்தை. இந்தியா குறித்து அவ்வளவு, பண்டைய இந்தியா குறித்து ப்ராடு கிளாசிஃபிகேஷனாக ஆந்த்ரோபாலஜிக்கலாக சோசியாலஜிக்கலாக இன்னும் லிட்ரரியாகவே முன் வச்சிருக்கார். அவ்வளோ அற்புதமான புத்தகங்களை ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய மக்களுக்கு கொடையாக கொடுத்துட்டு போயிருக்கார் அம்பேத்கர். குறைஞ்சபட்சம் அந்த மாமி, அவங்க பேர் என்னது, உமானது, அவங்களா இருக்கட்டும், இல்லை இவங்க இன்னொருத்தங்க கஸ்தூரி, தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை படிங்க. பார்ப்பனையும் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க கருத்தியல். அந்த கருத்தியலை, அந்த கருத்தியல் பேரை சொல்லித்தான் அழைக்க முடியும். அந்த கருத்தியலை பாதுகா, அந்த பேரை சொன்னால் உடனே நீங்கள் வந்து தனிச்சட்டம் கொண்டு வந்து வழக்கு பதிவு பண்ணுறது அப்படின்னா அப்போ நீ என்ன சாதியை எடுத்து கேள்வி கேட்டால் நீ என் மேலே வழக்கு போடுவேன். நீ என்னை வந்து சூத்திரன்னு சொல்லி 2000 வருஷமாக என்னை ஒதுக்கி வச்சிருப்பேன். ஏன் என்னை சூத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சேன்னு கேள்வி கேட்டால் நீ வந்து என் மேலே வழக்கு போடுறதுக்கு புதிய சட்டம் கொண்டு வான்னு சொல்லுவேன். இது என்ன ஒரு அயோக்கியத்தனமான விஷயம். முதல்ல இந்த கூட்டமே வந்து ஒரு 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 கிறுக்கு முட்டாள்கள் சேர்ந்து நடத்தின கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சு மட்டும்தான் சர்ச்சை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இன்னும் சில பேசிய பேச்சுமே கூட ரொம்ப சர்ச்சைக்குரியதாக தான் இருக்குது. அடுத்த கட்டம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை நேரத்தை பொறுத்து கொடுக்குறேன். நன்றி.